ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வந்துட்டு ஃபைனாக ஹாப்பியாக இருக்கீங்க பரோ. ஸோ டுடே வந்துட்டு அப்டேட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஜென்ரலாகவே தெரியும் நாய்க்கு வந்து மோப்பத்திறன் வந்து அதிகம். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா பல லட்சம் மடங்கு வந்து நம்மளையோட வந்து அதுக்கு மோப்பத்திறன் அதிகம். அது வந்துட்டு ஸ்மெல்லு யூஸ் பண்ணி வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு ஃபைன் பண்ணி ஏதாச்சும் வந்து கண்டுபிடிச்சிருது. ஆனால் வந்துட்டு இப்போ புதுசாக வந்து ஸ்டடீஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, அது ஸ்மெல்லு மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல, நம்மளோட பாடியில் இருக்க தேர்மல் ரேடியேஷனை வந்துட்டு அதனால் வந்துட்டு சென்ஸ் பண்ண முடியும் சொல்கிறாங்க. என்னடா தேர்மல் ரேடியேஷன் பார்த்தோம்னா, நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம பாடினா நம்மளுக்கு ஹீட் இருக்கும், அந்த ஹீட் வந்து அப்படியே வந்துட்டு சூடு வந்து அப்படியே வெளியில் வந்து எமிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்துட்டு சென்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு அதனால் வந்து ஃபைன் பண்ண முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு வந்து இப்போ சின்ன சின்ன எல்லா அனிமல்ஸுக்குமே இல்லைனா வந்து ஏதாச்சும் ப்ரே சின்ன சின்ன பூச்சிகள் ஏன்னா ஏதாச்சும் பாம்பு பல்லி இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்துட்டு அதுக்குன்னு ஒரு பாடி டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ அதுலேருந்து வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஹீட் வந்து வெளியில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்துட்டு சென்ஸ் பண்ணிட்டு வந்து நாயால் வந்து கண்டுபிடிக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தோம்னா, இப்போ நாய் வந்துட்டு கண்ணு தெரியலனால சில நாய்க்கெலாம் பார்த்தோம்னா ஏதாச்சும் கண்ணு பார்வை இல்லாமல் இருக்கும், சில நாய்க்கு பார்த்தோம்னா காது வந்து கேட்க முடியும். பட் வந்து அதனால் வந்துட்டு இந்த மோப்பத்திறன் வச்சுட்டு அதாவது ஸ்மெல் வச்சுட்டு வந்துட்டு ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ண முடியுது. ஸோ அது ஸ்மெல்லோட சேர்த்துமே இந்த பாடியிலேருந்து எமிட் ஆகிற டெம்பரேச்சர் அந்த தேர்மல் ரேடியேஷனே வந்து டிடெக்ட் பண்ண முடியும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த நாய்க்கு மட்டும் இல்லை, சில வகை பாம்புகள் அதுக்கப்புறம் வந்துட்டு சில வகை வவ்வாலுக்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சென்ஸ் வந்து முன்னாடியே வந்து சொல்கிறாங்க. பட் இந்த நாய்க்கு வந்துட்டு இப்போ இருக்குது. ஏன் அது வந்து மெயினாக எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாயோட மூக்கு. நம்மளோட நாயோட மூக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஈரப்பதமாக இருக்கும். நாயோட மற்ற பாடி டெம்பரேச்சர்லாம் கம்பேர் பண்ண போகிறோம், வந்து மூக்கு வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதில் வந்துட்டு பல கோடிக்கான நர்வ் செல்ஸ்லாம் வந்து அந்த இடத்துல கனெக்ட் பண்ணுது. அது வந்துட்டு ஸ்மெல் மட்டும் டிடெக்ட் பண்ணுறதுக்குமே இல்லை, இந்த மாதிரி வந்துட்டு தேர்மல் ரேடியேஷனே வந்துட்டு அதனால் வந்து சென்ஸ் பண்ண முடியும்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, பென்சினோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து இப்போ தான் ஃபைன் பண்ணியிருக்காங்க. என்னடா அப்போ வந்துட்டு நம்ம ஸ்கூலில் படிக்க வர இல்லைனா வந்து காலேஜில் வந்துட்டு இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு ஹெக்ஸான் போட்டுட்டு அதில் வந்துட்டு உள்ள ஒரு சர்க்கிளை போட்டு போடுவோமே, அது வந்துட்டு பென்சின் ஸ்ட்ரக்சர் இல்லையா பார்த்தோம்னா, அதுதான் வந்து பென்சின் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு 2D இல்லைனா வந்து 3D வச்சுக்கலாம். பட் இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு அதில் இருக்க எலக்ட்ரான் அதாவது 6 கார்பன் 6 ஹைட்ரஜன் அதில் இருக்க அந்த கோவலன் பாண்டில் இருக்கிற அந்த எலக்ட்ரான்லாம் வந்துட்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுன்னு வந்து தெரில. ஸோ அது தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து அந்த பென்சின் வந்து எப்படி ஸ்டேபிளாக இருக்குன்னு வந்து தெரியும். ஏன்னா வந்துட்டு இந்த பென்சின் மாலிக்யூல் வந்து எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு பெட்ரோலியம் இந்த மாதிரி கார்பன் ப்ராடக்ட்டில் பார்த்தோம்னா அங்கேயே பென்சின் இருக்கும். நம்மளோட பயாலஜிக்கலில் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்ஏ ஆர்என்ஏ மற்ற மில்லியன்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸில் வந்து இந்த பென்சின் தான் வந்து ஒரு பேசிக் இதாக வந்து இருக்குது. இந்த மாதிரி பென்சினை வந்துட்டு நம்மளோட வந்துட்டு சோலார் பேனலில் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கூட வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி சோலார் பேனல் அதுக்கப்புறம் வந்து வேறு அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணோம்னா அதோட ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலிட்டி இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு தெரியணும். அது வந்து எவ்வளோ எப்படி வந்துட்டு அதோட எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்லாம் வந்து நடக்குது, எப்படி வந்துட்டு எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து அது தாங்கும், இல்லை வந்துட்டு அதோட லைஃப் டைம் எப்படி, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்க்கணும்னா அதோட ஸ்ட்ரக்சர் வந்து தெரியும். அதுதான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. நார்மலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ 3D வேர்ல்டில் வந்து பார்த்துட்ருக்கோம், அதை வந்து இப்போ டைமோடு எடுத்துக்கணும்னா 4D வச்சுக்கலாம் ஓகேவா. பட் இந்த பென்சினோட ஸ்ட்ரக்சரை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 126 அதாவது 126 யூஸ் பண்ணி தான் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. 126 நம்மளாம் நினச்சி பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மைண்டில் வந்துட்டு முடிஞ்சால் நீங்கள் நினச்சி பார்த்துட்டு கமெண்டில் வந்து சொல்லலாம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, ஒரு விண்கல்ல வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஒரு ப்ரோட்டீன் வந்துட்டு இருந்திருக்குது. அதாவது வந்துட்டு அல்ஜீரியாவில் வந்துட்டு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது 1990 வந்துட்டு ஒரு 173 கிராம் அதாவது கொஞ்சம் இடம் உள்ள ஒரு விண்கல் வந்து உழுவுது. ஸோ அதை எடுத்து வந்து ஆராய்ச்சியெலாம் பண்ணுறாங்க. இன்றைக்கு வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணதில் வந்து நிறைய அமினோ ஆசிட்ஸு நிறைய சின்ன சின்ன மாலிகுல்ஸ்லாம் அதாவது வந்துட்டு இந்த கார்பன் மாலி பேஸ்டு மாலிகுல்ஸில் சின்ன சின்ன மாலிகுல்ஸ்லாம் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அதில் ஹீமோலத்தின் சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டீன்ஸ் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ப்ரோட்டீன் இருக்கிற ப்ரோட்டீன் தான் வந்துட்டு ஒரு பேஸ் மாதிரி, அதுலேருந்து தான் வந்துட்டு புது புது ஏதாச்சும் கிரியேச்சர்ஸ் இல்லை நம்மளாம் வந்துட்டு அந்த ப்ரோட்டீன்லேருந்து தான் வந்து டெவலப் ஆகி இவ்வளோ பெரிய இது ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஹீமோலித்தின்னு சொல்லிட்டு புதுசாக வந்துட்டு ஒரு ப்ரோட்டீன் வந்து இருந்திருக்கு கிடச்சிருக்குது. ஸோ அந்த ப்ரோட்டீன் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து நிறைய அமினோ ஆசிட்ஸ்லாம் வந்து சேர்ந்துருக்கு. அதில் வந்துட்டு கொஞ்சம் அயன் ஆக்சைடு வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அயன் ஆக்சைடு வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க,
வாட்டர் அதாவது தண்ணியை வந்துட்டு ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் வந்து பிரிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த ப்ரோட்டீன் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 4 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இந்த ப்ரோட்டீன் இருக்கிறனால ஏதாச்சும் வந்துட்டு அனிமல்ஸ் இல்லைனா ஏதாச்சும் ஏலியன்ஸ் ஒரு கிரியேச்சர் வந்து ஒரு லிவிங் கிரியேச்சர் இருக்கான்னு பார்த்தோம்னா அது இது வரைக்கும் வந்து இருக்கிற சான்ஸ் இல்லை. பட் இனிமேல் வந்துட்டு இன்னும் பல பில்லியன் வருஷம் ஆச்சுன்னா இது வந்து டெவலப் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் மேபி வந்துட்டு சின்ன சின்ன ஏதாச்சும் உயிரினெல்லாம் வந்துட்டு இதை பேஸ் பண்ணி இருக்கலாம்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதோட ரிசர்ச் வந்து போயிட்டு இருக்கு. குடிசைகளில் வந்துட்டு இந்த ஹீமோலித்தின் உள்ள ப்ரோட்டீன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்துட்டு ஏதாச்சும் கிரியேச்சர்ஸ்க்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, அதாவது ரெண்டு வாட்டர் ட்ராப்லெட் வந்து மர்ஜ் ஆகிறத வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெண்டு சொட்டு தண்ணி எடுத்து பக்கத்து பக்கத்தில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணி வந்துட்டு டச் ஆகும்ல, டச் ஆனோடனே ஒரே சொட்டு தண்ணியாக பெருசாக மாறும்ல. ஸோ அதை வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு செகண்டுக்கு வந்து 25,000 ஃபோட்டோ எடுக்கக்கூடிய கேமராவை வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தோம்னா, நம்ம 3D பிரிண்டிங் டெக்னாலஜிக்கு வந்துட்டு யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு அதில் உள்ளே இருக்க இங்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு ட்ராப் ட்ராப்பாக தான் வைப்பாங்களான்றது சில 3D பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்துட்டு பேரலாக வைக்கணுமா, இல்லை வந்துட்டு டில்ட் பண்ணி வைக்கணுமா, இல்லை வந்து வெர்டிக்கலாக வைக்கணுமா, ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்துட்டு இந்த இது வந்துட்டு ஒரு பேசிஸாக இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம சில அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் எதாவது சொல்லணும்னு நினச்சாலும் நான் ஏதாவது தப்பாக சொன்னேன் எதாவது இருந்தால் வந்து கீழே வந்து கமெண்டில் சொல்லலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் வந்துட்டு அப்டேட்ஸோடு பார்க்கலாம். அது வரைக்கும் எப்பவும் போல் உங்ககிட்ட இருந்து. பை பை.